வணக்கம். இன்னைக்கு இந்த இந்த ஆண்டை வந்து பார்த்தோம்னா நம்ம சர்வதேச சிறுதானிய ஆண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆ வணக்கங்க, உங்க பேருங்கய்யா? நான் பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் வட்டம், செங்குணம் கிராமம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியம் வந்து இந்த ஆண்டை வந்து உலகத்தில் லெவலில் வந்து நம்ம கொண்டாடுறோம். வேளாண்மை துறை மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை ஆணையர், வேளாண்மை இதில் அதிகாரி முதல்ல எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுதானிய ஆண்டை வந்து நம்ம வந்து விவசாயிக்கு கொண்டுட்டு போகணும், சிறுதானியம் வந்து விவசாயிக்கு வந்து நிறையபடியாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து வேளாண்மை துறை மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்களுக்கு வந்து கட்டையில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விவசாயிக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் வயலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த கம்பை வந்து என்ன வே ரகங்க நீங்கள் எடுத்தீங்க? பயணியர். பயணியர், சரிங்க. அடியில் ஏதாவது உரம் போட்டிங்களா? அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு மூட்டை டிஏபியும் ஒரு மூட்டை 20-20 சக்டம்பஸ் மட்டும்தான் சார் போட்டிங்க. அதன் பிறகு மேல் உரமாக என்ன போட்டு? மேல் உரமாக வந்து நானோயூரியா டிஏபி சகாரியா நம்ம சகாரியா வித் டிஏபி மூணையும் கலந்து ரெண்டு டைம் ஸ்ப்ரே. கம்பு பயிர் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு தெரியுது உங்களுக்கு. இப்போ இதே வந்து நானோயூரியாவோ இல்லை நானோ டிஏபியோ நீங்கள் அடிக்காத வயலுக்கும் இதுக்கு வந்து வித்தியாசம் நல்லா தெரியுதா இருக்குது சார்? இது மணி நெருங்க பிடிச்சிருக்கும், அதில் மணியே இல்லாமல் இருக்குது. ஓ, அதில் மணியிலே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் நானோ யூரியா பயன்படுத்தினால வந்து கதிர் வந்து மணி நிறையா பிடிச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி மற்ற காட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரௌத்தே பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சுக்கு தான் இருக்கும், இது நம்ம ஆள் இருந்தாலே மேலே ஹைட்டாக இருக்கும். ஓ, அது நானோ யூரியா யூஸ் பயன்படுத்தினால வந்து உங்களுடைய பயிர் கம்புடைய பயிர் வந்து ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சரிங்க, இதே மாதிரி தொழில் நுணுக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த சிறுதானியங்களை வந்து நீங்கள் வந்து நிறையா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் எல்லாத்துக்கும் சொல்லி இந்த வருஷம் மட்டும் இல்லை எப்பயுமே சிறுதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உணவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்குது சிறுதானியத்தில். மண்ணுக்கும் நல்லது, நம்ம மனிதர்களுக்கு உணவுக்கும் வந்து சிறுதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்கள் மினரல் எல்லாமே நிறையா இருக்குது. அதனால் இது மாதிரி நீங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் எல்லாத்தையும் சொல்லி இதே போல் வந்து கம்பு ராகி இது மாதிரி உள்ள க்ராப்லாம் நம்ம வந்து நல்லபடியாக உற்பத்தி பண்ணி நம்ம மக்கள் சாப்பிடணும். இதேமாரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்கள் எல்லாம் மற்ற விவசாயிக்கையும் சொல்லி இங்கே பார்ப்பா நான் கம்பு போட்டேன் இந்த மாதிரி தான் போட்டேன் நானும் யூரியா போட்டேன் கம்பு வந்து நல்லா விளைஞ்சிருக்கு, இதே பார்க்கணும்னா கம்பு வந்து சரியாக விளையலை, இதே நான் ஒன்றுமே உரமே போடலை கம்பு விளையலை, இந்த நான் தொழில்நுட்பங்கள்லாம் செஞ்சனால கம்பு நல்லா விளைஞ்சிருக்குன்னு நல்லா விவசாயிகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி இன்னும் நல்லா ஏற்பாடு பண்ணுங்கள். இன்னொரு ரகம் வந்து கம்பு இருக்குது, 4 அடி 5 அடி வர கம்புலாம் இருக்குது, உங்களுக்கு வேணும் நான் வாங்கி தரேன். அந்த மாதிரி ஒரு கம்புல நீங்கள் போட்டு பாருங்கள். அது நானோ யூரியா எங்கே கிடைக்கிறீங்க? நானோ யூரியா எங்கே வாங்குறீங்க? இரவு தொடக்கம் கூட்டம். ஓ, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நானோ யூரியா வந்து இஸ்கோ நிறுவனத்து மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வேளாண்மை தொடக்க கூட்டு வங்கியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உரங்களை வந்து யாரெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க டீலர் அவங்கள்ட்டையும் வந்து நானோ யூரியாலாம் நீங்கள் நிறையா இருக்குங்க. இப்போ நானோ யூரியா வந்துருச்சு, நானோ டிஏபி வந்துருச்சு, நானோ பொட்டாஸ் வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது, அதுவும் விரைவில் வந்துடும். நீங்கள் மக்கள் இருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்கும் உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சீங்க இதனால் வந்து மகசூல் அதிகமாக வந்துருந்து நீங்கள் எடுத்து போடுங்க. உங்களால் ஒரு 10 பேர் பயிர் அடைஞ்சு அது உங்களுக்கு நல்லது. 6 மாதம் ஓ, 6 மாதம் உரங்களை நீங்கள் எதுவும் போடுறது இல்லை, ரொம்ப சந்தோஷம். அப்போ இது இயற்கையிலேயே நீங்கள் வந்து கம்பை வந்து நம்ம விளைவிக்கலாம். தேவையான உரங்கள் நானோ யூரியா நானோ டிஏபி மட்டுமே நம்ம பயன்படுத்தலாம். இதுவும் ஆர்கானிக் மாதிரி தான், ஏன்னா செயற்கையாக தயாரிக்கலை, இது நானோ பார்ட்டிகல்ஸ்னால இது வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்காங்கிற வாக்குவாதம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நானோ பார்ட்டிகல் இட் மேபி ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இதுக்கே தேவையில்லை. நானோ யூரியா நானோ டிஏபி நீங்கள் இயற்கை எருக்களை நீங்கள் எருவுகளை நம்ம போட்டு பண்ணாலே அது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தான் வந்துடும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இனி வரும் காலத்தில் இயற்கை வேளாண்மையிலையும் நீங்கள் இது மூலம் கம்பு வந்து நல்லபடியாக சாகுபடி பண்ணி நம்ம பெரம்பலூர்லேயே நீங்கள் வந்து அவார்டு வாங்குறதுக்காக இதை உங்களுக்காக நான் வாழ்த்துறேன். நன்றியாக நன்றி. சார் 4 நிமிஷம் வந்துருக்கு. 4 நிமிஷம்